நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதண்டம் அவர்கள் தான் விஜய் டிவியில் வந்து கலக்க போகுது யார் பண்ணார்ப்பா, அதுக்கடுத்து நேராக படத்துக்கு வந்தார்ப்பா. விஜய் டிவிக்கு வந்துட்ட அப்புறம் நான் மூவிக்கு போகிறதுக்கு நான் பண்ண பெரிய தப்பு, நானும் உள்ளேயும் பண்ண பெரிய தப்பு. சூப்பர் சார், கலக்க போது வந்தீங்க, சினிமாலாம் வந்துட்டீங்க. கலக்க போதுக்கு அப்புறமும் நான் எவ்வளோ ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் பண்ணுறது யூடியூப்பு, டிவி, மூவி, ஈவெண்ட்ஸ் நாலுமே பண்ணுறோம். எவ்வளோ சேனலில் பண்ணிகிட்டு இருந்தாலும் தெரியாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் தூரத்து பறவையில் அப்படி தெரியுமே தவிர உண்மையிலே அது ஒரு ஒரு பெரிய ட்ராவல், அதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே காமெடி வரும், பஸ் காமெடி வரும்னா சார் என்ன கூட கொஞ்சம் விஜய் டிவியில் சேர்த்து விடுங்க, விஜய் டிவியில் சேர்த்து விடுங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கு நினைப்பேன். அதே மாதிரில வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக்1தமிழ். இன்னைக்கு நம்ம கூட பொறுமையின் சிகரம், குடிகாரர்களின் குலவிலக்கு, மாறுவாடுகளின் மார்க் ஆண்டனி, மைக்கேல் ஜாக்சனின் மறுபிறவி, இந்த மாதிரி பல ரூபங்களை கொண்ட நம்ம கோதண்டம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணே வணக்கம். உங்களுக்கும் நேருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதண்டம் அவர்கள் தான் விஜய் டிவியில் வந்து கலக்க போகுது யார் பண்ணார்ப்பா, அதுக்கடுத்து நேராக படத்துக்கு வந்தார்ப்பா, இவ்வளோதான் சிம்பிளாக தெரியுது வந்து இவ்வளோதான். ஆனால் ஒரு சின்ன திரையிலேருந்து ஒரு வெள்ளித்திரைக்கு போகிறது அப்படின்ற அந்த ட்ராவல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னை வந்து உலக லெவலில் கொண்டு போனது விஜய் டிவி. இதை மறக்கவோ மறுக்கவோ மாட்டேன், அது உண்மை. மறந்தாலும் நான் மனுஷன் இல்லை, மறுத்தாலும் நான் மனுஷன் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன். விஜய் டிவிக்கு வந்துட்ட அப்புறம் நான் மூவிக்கு போகிறதுக்கு நான் பண்ண பெரிய தப்பு, நானும் உள்ளேயும் பண்ண பெரிய தப்பு இப்போ தான் அனலைஸ் பண்ணேன். எங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து சினிமாவில் எப்போ வந்துடலாமே, உங்கள்கிட்ட திறமை இருக்கேன்னு எல்லோரும் சொல்லும் போது ஏன் தெரிலங்க நான் சினிமாவில் வர முடியல, நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் எப்படி தெரிஞ்சிட்ருக்கோம். அப்புறம் தான் ஒரு உண்மை புரிஞ்சுது என்னென்னா, நாங்கள் பண்ணுறது யூடியூப்பு, டிவி, மூவி, ஈவெண்ட்ஸ் நாலுமே பண்ணுறோம். சிலர் இதில் பண்ணுறவங்களை அது பண்ண தெரியாது, அது பண்ண நாங்கள் நாலும் பண்ணுறதுனால டேட் எல்லாமே கொடுத்துட்ருப்போம். நீங்கள் ஈவெண்ட் கேட்குறீங்களா டேட் கொடுத்துருப்போம், யூடியூபாக அவங்களுக்கு டேட் கொடுத்துருப்போம், எல்லோரும் டேட் கொடுத்தவங்களும். மூவியில் டேட் கேட்கும்போது நான் என்ன பண்ணியிருப்போன்னா, சார் அந்த டேட் இல்லையே சார், அப்போ நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஓ படத்தில் இப்போ டேட் கொடுக்கணும் தெரியாது, இல்லை சார் அப்படின்னா, இல்லை டேட் வாங்க முடியுமா, இல்லை சார் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி ரொம்ப நாள் தள்ளிட்டோம். எங்கே ஆசைப்பட்டுட்டோம்னா கூப்பிட்றாங்க பிஸியாக இருக்கும், அப்போ மூவி ஆமாம் நம்ம நம்ம லட்சியம் சினிமா இருக்கலாம் அது வரும் அப்படின்னு நினச்சோமே தவிர வர்றதுக்கு என்ன வழின்னு தெரியாமல். இப்போ தான் என்ன பண்ணோம், டிவியை கொஞ்சம் குறைச்சிட்டோம். இப்போ ப்ரெசண்ட்டில் டிவி கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப நியர்பை டேட்டாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம். எங்கிட்ட கேட்குறவங்க கூட வருத்தப்படுறவங்களான தெரிய பார்க்குறவங்க, சார் என்ன கூட கொஞ்சம் விஜய் டிவியில் சேர்த்து விடுங்களா, இன்னமும் அட்மிஷன் போட்டு நாளைக்கு காலையில் கை போட்டு எல்கேஜி கூட்டு போகிறேன், விஜய் டிவியில் சேர்த்து விடுங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கு நினைப்பேன். அதே மாதிரில சூப்பர் சார், கலக்க போது வந்தீங்க, சினிமாலாம் வந்துட்டீங்க. கலக்க போதுக்கு அப்புறமும் நான் எவ்வளோ ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன், எவ்வளோ சேனலில் பண்ணிகிட்டு இருந்தாலும் தெரியாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் தூரத்து பறவையில் அப்படி தெரியுமே தவிர உண்மையிலே அது ஒரு ஒரு பெரிய ட்ராவல், அதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். தெரியலன்னா நம்ம மேலே வர முடியாது, ஏன்னா நாங்களே தெரியாமல் தான் இவ்வளோ டிலேவே, அதுதான் ரீசன். அதுக்கு ஒரு ஒரு ரூட்டு போட்டு அதுக்காக நிறைய இழக்க வேண்டியது இழந்து வந்தால் தான் போக முடியும்ன்றது இப்போ எங்களுக்கு புரியும். ஓகே சார், இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு கோதண்டம் முல்லை வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர், நீங்கள் ஒரு காமெடியன் ஆர்டிஸ்டாக இருந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க, இதுதான் என் ரூட்டு, இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க நீங்கள் அதை? எனக்கு சின்ன வயசுலேருந்தே காமெடி வரும், பஸ் காமெடி வரும்னா உள்ள ரணங்கள் ஆத்துறதுக்காக பண்ணேன்னு எனக்கு இப்போ சொல்லி தான் தெரியும். எல்லாரும் ஒரு காமெடியன் வந்து ஏன் காமெடி ஜாஸ்தியாக பண்ணுறான்னா அவனுக்குள்ளே வழி இருக்குமா, அதை மறைக்க தான் பண்ணுறாங்கன்னு இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வரும்போது என்னென்னா மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும், நானும் மிமிக்ரி பண்ணேன் ஆரம்பத்தில். அப்போ யாருக்குமே பண்ண மாட்டாங்கன்றதுல நான் பண்ணுறது தான் மிமிக்ரி, தலையெழுத்து கேட்டாகணும், நம்ம சொல்கிறது மட்டும்தான். கண்ணா நான் ஒரு தடவை சொன்னானு ஏ சூப்பர் அப்படின்ட்டுருவாங்க, என்ன சொன்னாலும் சரியே நான் எம்ஜிஆர் சார்ன்றவாங்க, எல்லப்பா சொல்கிறேன் சிவாச்சார் எல்லாத்தையும் நாங்கள் சூப்பர் நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட். உண்மையிலேயே பல மிமிக்ரி பண்ணுறவங்க வந்தாங்க, காது குத்து கேட்டால் அக்யூரேட்டாக இருக்குது, நம்ம பேசுறது அந்த அளவுக்கு இல்லை, இந்த ரூட்டு நமக்கு வேண்டாம், இது இன்னொருத்தர் ரூட்டு, இது நம்ம சவாரி செஞ்சது ஓகே ஆனால் அந்த ரூட்டு வேணாம். அதுலேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் விலகினேன். அப்புறம் நாகேஷ் சார் மாதிரி கொஞ்சம் அந்த இந்த பாணி பண்ணும்போது நாகேஷ் சார்னாங்க, அவருடைய பாணி வச்சுட்டு வந்தாலும்
அதோடைய சாயல் ரொம்ப நாள் நிற்க முடியாது. அப்புறம் ட்ரௌசர் பண்ணி இது பண்ணேன், எங்கே போனானே அவனுக்கு வந்து நேராக போனால் கட்டு தொட்டிட்டு தான் அங்கே போகாத லெஃப்டில் வா ஐப்பங்கல் ஒன்று கட்டிருக்கான், நான் வேலை பாட்டு பா கும்பிட்டு கிட்டே பேமானி அது வந்து அதுவும் பாணி போயிடக்கூடாது. ஆக்சுவலாக அதில் நான் உங்களை டக்குன்னு ரெகக்னைஸ் ஆக முடிச்சேன், அதில் நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது டக்குன்னு பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கணும். நிச்சயமாக அது அப்புறம் குடிகாரராக பண்ணேன். இதெல்லாமே வந்து என்னென்னா இது வந்து என்னுடைய அடையாளம் கிடையாது, இது இல்லாத ஒரு அடையாளமாக இருக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் யோசித்தேன். அப்போது எல்லோரும் பண்ணுற காமெடி நான் பண்ணேன்னா 10/11 இவங்கெல்லாம் காமெடி நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் தனித்திருக்கணுன்றதுக்காக கான்செப்டில் ஏதாவது ஒரு கருத்து வச்சு காமெடி பண்ணணும்னு நினச்சேன். என் பார்ட்னர்கிட்ட அதுதான் சொன்னேன், இல்லைடா நம்ம கொஞ்சம் தனியாக தெரியணும். அவர் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வந்தது, நீ ஒன்றும் ஹீரோ கிடையாது, நீ கருத்து சொல்லி கேட்குற அளவுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது, கம்மு நீ காமெடி மட்டும் பண்ணுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு காமெடியும் இருக்கணும் கருத்தும் இருக்கணும், காமெடி இல்லாமல் கருத்து சொன்னால் தானே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அதை உள்ளே நுழைச்சேன். அது எங்களுக்கான அடையாளமாச்சு. முல்லை கோதண்டனா காமெடி பண்ணுவாங்க, அதில் என்ன கருத்து இருக்கும், காமெடி பண்ணால் அவங்க எதனா ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவங்க காமெடி டபுள் மீனிங் இருக்காது, அவங்க காமெடி பல்கராக இருக்காது அப்படின்ற ஒரு பாணி உள்ளே வந்ததுனால அது எங்களுக்கான அடையாளமாக மாறுச்சு. எனக்கு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், இப்போ நீங்கள் வந்து குடியாரலாம் பண்ணி ஒரு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா உங்களை கடைசி வரையும் வந்து பார்த்தோன்னா அந்த குடியாரம் ரோலே வைக்கிறாங்க, ஒரு லேடி கட்டப் போட்டு அந்த ரோல் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த லேடி கட்டப்லேயே வைக்கிறாங்கன்றப்போ அந்த ஸ்டீரியோ டைப் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் என்னவா அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கண்ணா? நான் வந்து மிகப்பெரிய நடிகன் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் எல்லாமே பண்ண என்னால் முடியுன்றதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து குடிகார கேரக்டரில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நிறைய வந்தது நானே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா குடிகாரர்னு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த கேரக்டர் கோதண்டனை கூப்பிட்டுருங்க அப்படின்ட்டுவாங்க, அவங்க மைண்ட் செட் ஆகிடும். கோதண்டனுக்கு வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியாச்சு, குடிகாரர் நல்லா பண்ணுவார். வாத்தியாருக்கு இவரை கூப்பிட்டுருங்க, இந்த கமிஷனருக்கு அவரை கூப்பிட்டுருங்க, இந்த வக்கீலுக்கு இவரை கூப்பிட்டுருங்க இப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஐயோ நம்மளும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அதில் வந்து பண்ண மாட்டேன் மீன்ஸ் இப்போ வேண்டான்னு அவாய்ட் பண்ணேன் கொஞ்சம். இந்த குடிகார கேரக்டர் வந்து வேண்டான்னு அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கடுத்த கேரக்டர் பண்ணணுன்னு அதுக்கடுத்த கேரக்டர் இப்படியே பண்ணிவிட்டு இப்போ என்னை வந்து குடிகாரமும் பண்ணுவார், அவர் மற்ற கேரக்டரும் பண்ணுவார்னு இப்போ ஃபிக்ஸ் ஆன அப்புறம் இப்போ குடிகாரமும் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்ன எப்படி அடையாளம் பார்த்தா, நீ எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, யூஸ் பண்ணிக்கோங்களே, நான் எல்லாத்துக்கும் நான் சரிப்படுவேன் அந்த வேலைக்கு, அப்படிமா அந்த வேலைக்கு நான் சரிப்படுவேன் அந்த கோணத்தில் போகணுன்றது என்னுடைய எண்ணம். எனக்கு ஒரு காமெடியன் அந்த பேர் வேணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் காமெடியனில் இவன் எல்லாமே பண்ணுவான்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் முடிஞ்சது அவுட் புட் கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம் ஆசை. அதுதான் வடிவேல் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்துருப்போம், பயங்கர ஒரு காமெடியாக இருந்துட்டு அவரால் சீரியஸான ஒரு ரோல் பண்ண முடியும், ஒரு கேரக்டரான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவரால் இருக்க முடியும்னு நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு. அதே மாதிரியும் உங்களையும் வந்து வெகு சில விரைவில் வந்து பார்த்தவங்களோட ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் சார் எனக்கு என்னடா, உங்களோட வீடியோஸ்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன், உங்கள் காமெடி நிறையா பார்த்துருக்கேன், உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா நிறையா ஸ்லாங் இருக்கும். ஒரு டயலாக் டெலிவரிக்கு ஒரு சீனுக்கு ஒரு முக்கியமே வந்து பார்த்தோன்னா அந்த டயலாக் கூட சேர்ந்து அந்த ஸ்லாங் வந்து, இப்போ மதுரையில் இருக்குன்னா மதுரை ஸ்லாங் பேசணும், சென்னையில் இருக்குன்னா சென்னை ஸ்லாங் பேசணும். நீங்கள் சென்னை ஸ்லாங் இதெல்லாம் தாண்டி நிறையா வந்து அது கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுறீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாங் என்ன சார் நம்ம தமிழ்நாட்டில், தமிழில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாங்கு? எனக்கு வந்து சென்னை ஸ்லாங் தான் ரொம்ப பிடிக்கும், அது இயல்பாக இருக்கும். நம்ம பிறந்து வளர்ந்தது சூளை புரட்சிவாக்கம் தான், அது இயல்பாக வர்றது. அதில் இயல்பாக வந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டோரேஜ் ஆச்சு. ஆக்சுவலாக இதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஓடி போய் எதையுமே நான் பண்ணதில்லை. இப்போ மார்வாடி நீங்கள் கேட்டீங்கல்ல, சூளைக்கும் மார்வாடிக்கும் ஒரு 1000 feet வச்சுங்களேன், அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். அப்போ மார்வாடி சாங்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் அது என் மண்டையில் ஃபீட் ஆகிருக்கு, என் மூளையில் போய் ஃபீட் ஆகிருக்கு. மார்வாடி என்ன பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சதே இல்லை, ஃபீட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு ஒயின் ஷாப்பை கிராஸ் பண்ணுறோம், இல்லை ரோட்டில் போடுறோம், ஒரு குடிகாரர் என்ன பண்ணுறாருன்னு சேஸ்டை என்னுடைய மைண்டில் ஃபீட் ஆச்சு, அதனால் ஒவ்வொன்றும் ஃபீட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆங்கிலோ இண்டியன் பேசும்போது நான் விஜய் டிவியில் வந்து ஒரு கெட்டப் போட்டேன், ஆங்கிலோ இண்டியன் லேடி கெட்டப்பு. நம்ம வந்து பெரிய எஜுகேட்டட்லாம் கிடையாது, ஆனால் நம்ம வந்து பெரிய படிப்பாளர் நினச்சிட்டாங்க. அதில் நிறைய பேர் அந்த ப்ரோக்ராம் பண்ண உடனே பின்றீங்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, அதில் என்ன ஸ்லாங் பேசிப்பேன்னாங்க, ராஜேஷ் ஹவ் ஆர் யூ, இஸ் வெரி குட் ஃபார் திஸ் இன்டர்வியூ, ஐ அம் லைக் திஸ் லாஸ்ட் இன்டர்வியூ, மிஸ்டர் பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிராண்ட் இஸ் வெரி குட் ஃபார் இந்தியன் நேஷன், எக்கனாமிக் ப்ராப்ளம் இஸ் ஸோ மச் ஆஃப் நிஃப்டி லாஸ்ட் டைம் த 32% டு இன்க்ரீஸ் தி நிஃப்டி, ஓகே ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் குட். பார்த்தாங்க என்னடா பின்றான், யோ ஷேர் மார்க்கெட்டு அக்ரிகல்ச்சர் இந்தியா நேஷனை தான் சொல்கிறேன். இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு, ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி. உண்மையில் அதுதான், அது மாதிரி எனக்கு சென்னை ஸ்லாங் பேசுறது எனக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று.
மற்றது என்னென்னா அதுக்காக சில வார்த்தைகள் உள்ள தேடும். நான் தேடுறதுனாலே என் மைண்டு வந்து இப்போ மார்வாடினா அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு வார்த்தை இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விலங்கு அவங்க வீட்டுக்குள்ளே வருது, ஒரு பூனை நாய் வருதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வெளியே போய் சொல்லேப்பா அவங்க சொல்கிறது. அவங்க வீட்டுக்காரர் சேடுங்க அது வெளியே போயிருக்கு, அது விலங்கு அவராஜிட்டாங்க, அதை வந்து அது அவங்களுடைய இது அதுதான். அப்போ அந்த வார்த்தையை மைண்டில் நின்றுந்தால் தான் அதை நான் கரெக்டாக கொடுக்க முடியும். அந்த மாதிரி சில வார்த்தைகள் அதுக்கெல்லாம் மைண்டு கேட்டுட்டு சீக்கிரமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். சென்னை ஸ்லாங்கை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, அது நமக்கு அப்படியே ஊர்னது. ஏன்னா நான் வட சென்னையும் எனக்கு பக்கம், நான் மத்திய சென்னையில் இருந்தேன், தென் சென்னையும் எனக்கு பக்கம், வட சென்னையும் பக்கம், நான் மிடில் தான், நான் மத்திய சென்னையில் தான் இருந்தாலும் எனக்கு அது ஈஸி. மற்ற ஸ்லாங்கை விட எனக்கு அது ஈஸி, அதனால் எனக்கு அந்த தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். பட் மற்றதும் எனக்கு வந்துருந்ததால அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. இப்போ பொதுவாக ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா ட்ரெடிஷ்னலாக கேட்கறதுக்கான ஒரு நாலு கேள்வி இருக்கும், அதில் ஆல்ரெடி ஒரு மூணு கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியாக இருக்கிற அந்த நாலாவது கேள்வியை கேட்டேன் நான், முல்லை கோதண்டம் அவர்கள் பிரிஞ்சுட்டாங்களா, அவங்களுக்குள்ள சண்டை இருக்கா, முல்லையும் கோதண்டம் வந்து பார்த்தோன்னா வேறு வேறு போட்டியாளர்கள் ஆகிட்டாங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பல கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போகிற எல்லா வீடியோக்குள்ளே கமெண்ட்டாக வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே ஆப்வியஸாக அது வரும், ஏன்னா நீங்கள் தனியாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, அதற்கான பதிலையும் நீங்கள் வந்து இப்போயே சொல்லியிருக்கீங்க. உண்மையான காரணம் என்னென்னா இப்போ எங்கள் ரெண்டு பேருடைய ஜோனரும் கொஞ்சம் மாறி மாறி போயிட்டுருக்கு, ஆனால் இன்னி வரைக்கும் ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் முல்லைக்கோவனை யூடியூப் சேனலில் எப்படியாவது மாதத்துக்கு ரெண்டு வீடியோவாவது போட்டுருவோம். ஏன்னா ஐயா நாங்கள் சேர்ந்து தானே இருக்கோம், பிரியலையா, இப்போ தானே அப்லோட் பண்ணது, டேட்டை பார்த்துங்கய்யா அப்படின்றதுக்காக அது பண்ணிவிடுவோம். பட் இவங்க பார்வை கரெக்டு தான், ஏன்னா பார்க்கும்போது என்ன ஒன்றா தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதேமாதிரி இப்போ நீங்கள் கேட்கும்போது இன்றைக்கி அவரே இல்லை, அவர் நீங்கள் இன்டர்வியூ போது நான் இருந்திருக்க மாட்டேன். அப்போல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோன்னு உறுதியாக இருந்தோம், என்னதாப்பா அப்படி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஈவெண்ட் ஒன்றா தான் பண்ணிருக்கோம், நேற்று முந்தைய நேற்று பாண்டிச்சேரியில் ப்ரோக்ராம், அதுக்கு முன்னாடி மதுரையில், ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் டிவியும் மூவியும் கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கோம், ஏன்னா டிவியில் இப்போ போகிறதில்ல மோஸ்ட்லி ஷோவுக்கு. மூவி என்ன ஆகுதுன்னா இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தது, இப்போவும் படம் பண்ணியிருக்கோம், நாலஞ்சு படங்கள் இருக்குது, எந்த ஒரு இருக்குது. அது இல்லாமல் சில படங்கள் கோதண்டம் தான் வேணும், சில படங்கள் உள்ளே தான் வேணுன்றதுனால அந்த பிரிவினை மாதிரி தெரியும், அது உண்மையான பிரிவினை கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. அப்படி என்பதை உங்களிடம் மானித்தரமாக வந்து இந்த இடத்துல, ஆமாம், இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா, எனக்கு வந்து இப்போ என்ன இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, அந்த காமெடி இருக்குல்ல, நீங்கள் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறீங்க, எப்படி அந்த ஸ்கிரிப்ட் உருவாகுதுனால, அதை மட்டும் ஒருத்தர் சொல்லுங்கள். இயல்பாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், நான் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு தெரிந்த விஷயங்களை தான் நான் கான்செப்டாக பண்ணுவேன். 2046 இப்படி நடக்கும்லாம் கற்பனையில் பண்ண மாட்டேன், 2013 இப்படி நடந்திருக்குன்றதையும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா மக்களோட கனெக்ட் ஆகிறது கஷ்டம், கான்செப்ட் ஃபஸ்ட்டு, அதுதான் என்னுடைய திங்க், என்னுடைய தாட்டே அப்படி தான் இருக்கும். ஸ்கூல் அட்மிஷனா எல்லாம் அனுபவிப்பாங்க, தமிழுக்கு என் ஒன்று எழுத்துக்கள், இன்ஜிகிரே தோதபாய் ஆர் இங்கிலீஷ் பிரஸ்திரி எல்லாரும் கேட்டிருப்பாங்க, அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கனெக்ட் ஆகக்கூடிய கான்செப்டாக தான் என் கண்ணில் படுறது, நான் அனுபவிக்கிறது, நான் கடந்து போகிறது, நான் சந்தித்தது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கான்செப்டாக இருக்குமே தவிர இதை தாண்டிய ஒரு விஷயம் நான் எடுக்கவே மாட்டேன். எனக்காக இன்னும் ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ணணும்னா, என்ன பண்ணுண்டா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நியூஸ் ரீடரை வச்சு நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா. ஓகே, Take1Tamil சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். அண்மையில் பார்த்தீங்கன்னா பல சேனல் வந்து இருக்கிறது இல்லாததாகவும் இல்லாத இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உண்மையை உள்ளபடி காட்டுறதுனால இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஏன் பார்க்க சொல்கிறேன்னா, இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து மாரடித்து இழுத்து பிடிச்சி வந்தாவது அவங்க வாயை கலரி இருக்கிற உண்மையை தான் வாங்கி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் போய் சொல்லணும்னா இல்லாதவங்களும் கொண்டு வந்து என்னங்க பண்ண முடியும். இவ்வளவு லோட் பட்டு கஷ்டப்படுற எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராஜேஷ் என்ன பண்ணார், அவர் பண்ணுறது பிடிச்சிருக்கா, இது மாதிரி காம்பேரை மாற்றுங்க, இல்லை காம்பேருக்காகிற கேள்வியை மாற்றுங்க, இல்லை காம்பேர் நல்லா தான் பண்ணியிருக்காரு அவரையே தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் தான் நாங்கள் இவங்களை வச்சுக்கலாமா இல்லை அனுப்பலாமா இல்லை அடுத்த கேள்வி கேட்கலாமா வேணாமான்னு தெரியும். ரொம்ப லென்த்தாக எண்டிங் கொடுத்தா பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் வேறு வழியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சார்.